இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் தொள்ளாயிரத்தி பதினொன்னாவது திருநாமம் சப்தாதி என்பது ஸ்ரீ பராசர பட்டர் அவரை பற்றி நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் ராமானுஜருடைய சிஷியரான கூரத்தாழ்வானின் திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர் அவர் அருளிய விஷ்ணு சகசிரநாம விளக்க உரையான குண தர்ப்பணம் என்ற விளக்கங்களின் அடிப்படையில்தான் அடியன் கதைகளை தேர்ந்தெடுத்து உங்களோடு தினமும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பக்தர் பெருமாள்ட்ட மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவர் ஒரு முறை ரங்கநாதனை சேவிப்பதற்காக போனாராம் அந்த காவிரி ஆற்றங்கரையிலே உபய காவிரி மத்தியிலே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே என்னும்படி அந்த அரங்கனுடைய திருமேனியை சேவித்தார் பராசரபட்டர் சேவித்தவருக்கு அந்த ரங்கநாதனை துதி செய்ய வேண்டும்கிற ஆசை வந்துதான் அதனால் பெரிய பெருமாள்கிட்ட சொன்னாராம் பராசர பட்டர் பகவானே இவ்வளோ அழகாக இருக்கையே உன்னை துதி செய்யணும்னு ஆசையாக இருக்குதுன்னார் ரங்கநாதன் சொன்னாராம் அப்புறம் என்ன துதிக்க வேண்டித்தானேன்னார் பட்டர் சொன்னார் இல்லை இல்லை ஒரே ஒரு நிமிஷம் உன்னை துதிக்கணும்னா அதுக்கு இந்த ஒரு நாக்கு அடியனுக்கு போதுமா உன்னுடைய பெருமை என்பது எல்லை இல்லாதது இந்த ஒரே ஒரு நாக்கை வைத்து கொண்டு உன்னை எப்படி துதிக்க முடியும் என்று கேட்டார் பராசர பட்டர் அப்போ ரங்கநாதன் என்ன பண்ணுறதுன்னார் இல்லை நீ படுத்துன்னு இருக்கிய ஆதிசேஷன் அவருக்கு ஆயிரம் தலைகள் உண்டு உடனே இந்த சந்தேகம் கேட்பவர்கள் உடனே வந்து விடுவார்கள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துன்னு இருக்க படுக்கையான ஆதிசேஷனுக்கு அஞ்சு தலை தானே இருக்குது நீ எப்படி ஆயிரம் தலை என்று சொல்லலாம் அப்படி இல்லை வைகுண்டத்தில் ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலைகளோடு தான் அவர் எழுந்தருளி இருப்பார் அங்கே லிமிட்டே கிடையாது அங்கே ஆயிரம் தலையோடு இருப்பார் இங்கே திருக்கோவிலில் சன்னதியில் அர்ச்சாவதாரத்தில் ஐந்து தலைகளோடு தான் விளங்க முடியும் என்பதால் அந்த ஆயிரம் தலைகளுக்கு பிரதிநிதியா அஞ்சு தலையோடு இருக்காரே ஒழிய அவருக்கு அஞ்சு தலை மட்டும்தான் அர்த்தம் இல்லை ஏன்னா ராமானுஜரே ஆதிசேஷன் வடிவமான ராமானுஜரே தொண்டனூர் ஏரிக்கரையில் தம்முடைய ஆயிரம் தலைகளை வெளிப்படுத்திய வரலாறு நாம் குரு பரம்பரையில் காண்கிறோம் அதனால ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை உண்டு பராசர பட்டர் சொன்னாரா அந்த ஆதிசேஷனுடைய ஆயிரம் தலையும் எனக்கு கொடுத்துடு அதுவும் ஆதிசேஷனுக்கு ஒவ்வொரு தலையிலும் ரெண்டு நாக்கு அப்போ ஆயிரம் தலைனா ரெண்டாயிரம் நாக்கு அடியனுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வேணா ஸ்தோத்திரம் பண்ணலாமான்னு பார்க்கறேன்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தாராம் இது பராசர பட்டர் அவருடைய ரங்கராஜஸ்தவம் என்ற துதியின் பதினான்காவது ஸ்லோகத்தில் பூர்வ சதகம் ரங்கராஜஸ்தவம் பதினான்காவது ஸ்லோகம் ஏன்னா நாம் ஏதாவது ஸ்லோகம் சொன்னால் அடியனுடைய நண்பர்கள் சில பேர் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க நான் ஸ்கூல் அசைன்மெண்ட்டே எழுத மாட்டேன் ஸ்லோகம் ஏதாவது சொல்லிட்டா அப்போ அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் எழுதி அனுப்புன்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க நமக்கு எழுதுறதே வராது உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்லாம் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு அதனால தான் இப்போ என்ன பண்ணுறது சரி அட்லீஸ்ட் நம்மளால தான் உதவ முடியலை இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்மளால் முடிஞ்ச கைங்கறியும் இங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டா அவங்க போய் ரெஃபர் பண்ணிக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு நண்பரும் வந்து எழுதி கொடு எழுதி கொடுன்னா நாம் எங்கே போகிறது அதனால் ரகராஜஸ்தவம் பூர்வ சதகம் பதினான்காவது ஸ்லோகம் எதிமே சகசிரவதனாதி வைபவம் நிஜமத்பயேத் சகில ரங்க துதி சக்திய பாவ விபவேபி பாகிதா அற்புதமான ஸ்லோகம் சாதிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் என்ன சொல்றார்னா ரங்கநாதா கொஞ்சம் ஆதிசேஷனுடைய ஆயிரம் தலையும் எனக்கு கொடுத்துடு ரெண்டாயிரம் நாக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பாருனார் சரின்ட்டு பெருமாள் என்ன பண்ணாரா ஆதிசேஷனுக்குரிய ஆயிரம் தலைகளையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் ஆயிரம் தலை ரெண்டாயிரம் நாக்கு என்று பெருமாள் கொடுத்தாராம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் பராசரபட்டர் எல்லாத்தையும் வாங்கின்ட்டு பராசரபட்டர் சொன்னாராம் பகவானை இப்போது நீ அல்லவா ரெண்டாயிரம் நாக்கு இதன் விளைவு என்ன தெரியுமான்னு கேட்டார் பெருமாள் பார்த்தார் என்னை துதி செய்ய போகிறீர்கள் அதுதானேன்னார் பராசரபட்டர் சொன்னார் அதுதான் இல்லைன்னு விட்டார் அப்புறம் வேற என்னன்னு கேட்டார் பெருமாள் அப்போ பராசரபற்றர் சொன்னாராம் உனக்கு ஆயிரம் தலைகள் இருப்பதாக வேதங்கள் சொல்கின்றன முடிகள் ஆயிரத்தாய்னு நம்மாழ்வாரும் பாடுகிறார் சகசிர சீர்ஷா புருஷகா என்று வேதத்தில் புருஷ சுத்தமும் சொல்கிறது அப்போ பெருமாளுக்கு ஆயிரம் தலைன்னு சொல்லியிருக்கு எனக்கும் நீ ஆயிரம் தலை கொடுத்த அதனால் உனக்கு சமமாக ஆயிட்டேன்னு சொல்லிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாத்துலேயும் இல்லை உனக்கும் ஆயிரம் தலை எனக்கும் ஆயிரம் தலைன்னு சொல்லிக்கலாம் அதுபோல் ஆதிசேஷன் அவருக்கும் ரெண்டாயிரம் நாக்கு அடியனுக்கும் ரெண்டாயிரம் நாக்கு அந்த ஒரு வகையில் ஆதிசேஷனும் நானும் சமம்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் விஷயமே ஒழிய பகவானே அடிய நாள் உன்னை துதி செய்ய முடியாதுன்னார் பராசர பட்டர் பெருமாள் பார்த்தாராம் என்னது இது அதுக்கு இந்த ரெண்டாயிரம் நாக்கை நீங்கள் கேட்காமையே இருக்கலாமே துதி செய்யறேன்னு சொன்னதுனால தானே நான் ஆதிசேஷனுடைய ரெண்டாயிரம் நாக்கையும் உங்களுக்கு கொடுத்தேன் இப்போ எல்லாத்தையும் வாங்கி வச்சுண்டு துதி செய்ய முடியாதுன்னா எப்படி என்று கேட்டாரான் ரங்கநாதன் அதுக்கு பராசர பட்டர் சுவையா பதில் சொன்னாராம் பகவானே ஒரே ஒரு நாக்கை மட்டும் வச்சுட்டு உன்னை துதிக்க முடியாதுன்னு சொன்னால் அது நன்றா இருக்காது உன் பெருமை எப்படிப்பட்டதுன்னா ரெண்டாயிரம் நாக்கு இருபதாயிரம் நாக்கு கோடிக்கணக்கான நாக்கு எவ்வளவு இருந்தாலும் உன்னை துதிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு நாக்கை வச்சுட்டு துதிக்க முடியாதுன்னு சொன்னால் கூட அது பொருத்தமாக இருக்காது உன்னை துதிக்க முடியாதுன்னு சொல்வதற்கே ரெண்டாயிரம் நாக்கு வேணும்னாராம் பகவானுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா இந்த வாயால் உன்னை துதி செய்ய முடியுமா என்று சொல்வதற்கே நமக்கு ரெண்டாயிரம் நாக்கு வேணுமோ அவ்வளவு பெருமை படைத்தவன் நீ என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே இல்லாத அடியனை போன்ற ஒருத்தர் அடியனால் பகவானை துதிக்க முடியாதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே நம்மளால எந்த கவிதையுமே தான் எழுத முடியாதே அப்போ கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் ஞானம் பக்தி எல்லாத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு இத்தனை ஞானம் இருந்தாலும் உன்னை துதிக்க முடியாதுன்னு சொன்னா தான் அவன் பெருமை எடுபடுமே ஒழிய நான் ஒண்ணுமே இல்லாம உன்னை துதிக்க முடியாதுன்னா அது எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ வசிஷ்டர் ரொம்ப உயர்ந்தவர்னா அவருக்கு ஈக்குவலான ஒரு ரிஷியோட கம்பேர் பண்ணி விஸ்வாமித்ரோட வசிஷ்டர் உயர்ந்தவர்னா வசிஷ்டர் சந்தோஷப்படுவார் ஒரு சண்டாளனை பிடிச்சி சண்டாளனை விட வசிஷ்டர் உயர்ந்தவர்னு சொன்னால் அது வசிஷ்டரை பாராட்டாமையே இருக்கலாம்பா அதுபோல் ஒரு நாக்கை வச்சு உன்னை துதி செய்ய முடியாதுன்னு சொல்வதற்கு என்ன சாமர்த்தியம் வேணும் ரெண்டாயிரம் நாக்கு இருந்தாலும் உன்னை துதிக்க முடியாது பகவானே அதுதான் உன் பெருமை அதான் சொல்றார் பராசர பட்டர் எதிமே வதனாதி வைபவம் எனக்கு நீ ஆயிரம் தலைகள் ரெண்டாயிர நாக்கு கொடுத்தாலும் நிஜமர்ப்ப ஏத் சகில ரங்க சந்திரமாகா எனக்கு நீ இவற்றை கொடுத்தாலும் கூட அதேஷவன் அமச்ச தத்வ தேவவா உன்னை போல ஆதிசேஷனை போல நானும் ஆயிரம் தலைகள் பெற்று விட்டேன் என்று வேணா சொல்லலாமே ஒழிய ஸ்துதி சக்தி அபாவ விபவேபி பாகிதா உன்னை துதிக்கக்கூடிய சக்திங்கிறது ஆயிரம் தலை ரெண்டாயிரம் நாக்கு இருந்தாலும் அடியனுக்கு கிடைக்காது ஏன்னா உன் பெருமை என்பது அனைத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது வேதத்துக்கு ஆயிரம் கிளைகள் என்பார்கள் சகசிர சாக்கோபனிஷத் என்பார்கள் ஆயிரம் கிளைகள் கொண்ட வேதத்தாலும் உன் பெருமையை முழுமையாக சொல்ல முடியாது ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷனாலும் உன் பெருமையை முழுமையாக பாட முடியாது ஏன்னா உன் பெருமைக்கு எல்லையே கிடையாது அப்போ எவ்வளவு பேசினாலும் பேசுவார் எவ்வளவு பேசுவார் அவ்வளவே வாசமலர்த்துழாய் மாலையான் அதுபோல நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசுரம் செலக்கான்கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் பேசிற்றே பேசலல்லால் பெருமையொன்று உணரலாகாது மாசற்றார் தங்கட்கல்லால் அறியலாவானும் அல்லன் மாசற்றார் மனத்துழானை நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் என்று தொண்டடிப்பொடி ஆழ்வாருடைய திருமாலை பாசுரம் அப்போ என்னதான் பேசினாலும் அவன் பெருமையை பேசி முடிக்கவே முடியாது தான் அதனாலதான் என்று பகவான் அழைக்கப்படுகிறார் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகா அதை கடந்து நிற்பவர் வார்த்தைகளை கடந்து நிற்பவர் எந்தெந்த வார்த்தைகள் பராசரபட்டரே விளக்கிறார் தொள்ளாயிரத்தி பதினொன்னாவது திருநாமம் நான் சொன்ன கதை பொருத்தமா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க வியாக்கியான அனந்த ஜிஹ்வேன அனந்தேன ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷனாலும் அனந்த சாக்கைஹி ஆம்னாயைகி ஆயிரம் கிளைகள் கொண்ட வேதங்களாலும் சாக்ஷாத் சரஸ்வத்தியாச்ச இந்த வாக்குக்கு தலைவியான சரஸ்வதி தேவியாலும் கூட துருதாகர மகிமா சப்தாதிகா யாராலையுமே சொல்லி முடிக்க முடியாத பெருமை கொண்டவர் ஆயிரம் தலை கொண்ட அதிசேஷன் ஆயிரம் கிளை கொண்ட வேதம் சரஸ்வதி இவர்கள் யாராலும் சொல்லி முடிக்க முடியாத பெருமை கொண்டவர் இவர்களின் வார்த்தைகளுக்கு எட்டாதவர் ஷப்தாதிகா தொள்ளாயிரத்தி பதினொன்னாவது திருநாமம் இத்தோடு அர்ச்சிராதி கதியில் ஒரு முக்தாத்மா போய் வைகுண்டத்தில் வைகுண்டநாதனை அனுபவிக்கக்கூடிய அந்த வைபவம் அது பூர்த்தி ஆறுது இல்லையே வார்த்தைக்கு எட்டாதவர்னு தானே இருக்குன்னா இல்லை முன்னாடியே சொன்னேன் அல்லவா வைகுண்டம் போகிற முக்தாத்மா அங்கே தமிழில் திருவாய்மொழியும் சம்ஸ்கிருதத்தில் சாமவேதமும் பாடி பகவானை துதி செய்வார் அத்தனை பேர் பகவானை துதி செய்தாலும் கூட அவர் பெருமையை முழுசா பேசி முடிக்கவே முடியாதான் ஏன்னா நாம என்ன நினைப்போம் இந்த பூமியில நமக்கு தெரிஞ்ச ஒரு சில துதிகள் பகவானுக்கு பாடுறோம் பாடிட்டு கோட்டா ஓவருங்கிறோம் அப்போ வைகுண்டத்துக்கு செல்பவர் எவ்வளவு நாள் துதி செய்வார்கள்னு கேள்வி வரும் அவன் பெருமைக்கு எல்லை இருந்தால்தானே துதிக்கும் எல்லை பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்தவர் பல்லாண்டே அங்கே போனால் பல்லாண்டு பாடிண்டே இருக்க வேண்டித்தான் ஏன்னா நமக்கும் ஞானம் விரிவடைஞ்சு அவர் பெருமைக்கும் எல்லை இல்லை சப்தங்களுக்கும் முடிவில்லை அப்போ அவனை பாடி பாடி பாடிக்கொண்டே வைகுண்டத்தில் அவனை அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டித்தான் என்று ஒரு முக்தாத்மா வைகுண்டம் செல்லக்கூடிய பாதையை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு திருநாமங்களாலே சொல்லி அங்கே பகவானுக்கு பல்லாண்டு பாடுகிறான்ங்கிற இந்த தொள்ளாயிரத்தி பதினோராவது திருநாமத்தோடு அர்ச்சிராதிக்கதி பூர்த்தியாருது அடுத்த தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது திருநாமத்திலேருந்து ஒரு முக்கியமான ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது ஒரு குழு கொடுத்துட்றேன் நாளையிலேருந்து அடுத்த சில நாட்கள் வீடியோவை கரெக்டாக ஆறு மணிக்கு கவசம் கணெக்டில் பார்த்துருங்க அது ஏன்னு கேட்குற இல்லை அந்த சரித்திரம் காலை எழுந்ததும் கேட்டால் ரொம்ப விசேஷம் அதனால் நம்ம கவசம் கணக்கிலேயே ஆரம்பத்தில் ஒரு குவிஸ் ஒன்று போட்டிருந்தாங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னென்னா காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள் பல் தேய்ப்பீர்களா கவசம் ஆயிரம் நாமங்கள் நிகழ்ச்சி பார்ப்பீர்களான்னு அதில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் அது எப்படி பல்தேய்க்காமல் பார்க்கலாமா அப்படின்னு ஆனால் நாளையிலேருந்து ஒரு சரித்திரம் சொல்கிறோம் பாருங்க அதை பல்தேக்காமலே பார்க்குறதே ரொம்ப விசேஷம் அது சீக்கிரமாக எழுதுக்கிறவாக தான் வேறு ஒருவேளை நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்து கொள்ளும் பட்சத்தில் உடனே பார்த்துடுங்கோ காத்தால் இந்த கதையை கேட்டால் அவ்வளோ விசேஷம் ஆபத்துகள்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கும் அப்படி காலை எழுந்தவுடன் கேட்க வேண்டிய ரொம்ப மங்களகரமான சரித்திரம் அடுத்த சில திருநாமங்களில் வர உள்ளது அடுத்தடுத்த பகுதிகளில் அனுபவிப்போம் நன்றி வணக்கம்